இந்தியன் ஃப்ளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னா ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட்டு போடுறேன், கீழே வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர், ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட்டு சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பியும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும், அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம போடுங்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை, ரொம்ப காண்டாக இருந்தது. இது என்கிட்ட எனக்கு கிடச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் டெஃபினட்டாக. பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதலமைச்சர், இந்த மூணு பேரை தவிர மீது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, பிகாஸ் ஒரு 4-5 வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது, அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார். ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார், ஃபஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அவனே ஒரு 1/2 hour தேங்க்ஸ் சொல்கிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசித்தேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்க ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், செமையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் விஸ்வநாத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொர்க்கவாசல். அவர் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க்யூம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை, தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த், மூணு பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவர் உசார் பண்ண பார்த்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர், இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டையர் டீமுக்கு. நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலாய்ப்பேன், ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே ஷிமோகாவில் கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம், ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட்டு வருவாங்க. எப்படி கூட்டு வருவாங்கன்னா, இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும், அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துடுவாங்க, அவங்களும் வந்துடுவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்காக தெரியாது, கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது. அவங்கக்கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க, ஹே காய்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் யூ ஹேவ் டு கோ ஆன் ஜாய் காய்ஸ்க் அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாய்ப்பேன், குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசும்போது நான் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், என்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க, நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் போவார், வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்போ டைரெக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிக்கேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க. அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற கரண், அருண். இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அங்கேருந்து என் படத்துக்கு வந்தார், வந்து அங்கே ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டரில் யாரோ திட்டும்போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்கில் இருந்தோம், அப்போ போய் ட்விட்டரில் போட்டார், ஹிஸ் பெஸ்ட் இஸ் எட்டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட்டு, அதுதான் இன்றைக்கி சொல்லிட்டு போனார். ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம், யூ கைஸ் ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் யங் டீம், டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ. அண்ட் கேமராமேன் பிரின்ஸ் பற்றி சொல்லணும், அவர் வந்து பாம்பேயில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார், அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம். நான் நடித்து என்னோடய படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம்
உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும். அண்ட் ரொம்ப கூலாக சில்லாக பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், சிங்கப்பூர் சலூன், இப்போது இது அவரை கூட நான் பண்ணுற 5வது 6வது படமோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ எல்லா வாட்டியும் வந்து சம வேலை பண்ணுவேன், ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர், யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர், செல்வா ஆர்கே. ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார், கர்ணன் அவர் தான் பண்ணார், ஸோ பரியரும்பெருமாள் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட். ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம். பட் சீக்கிரமே வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வா. அண்ட் தமிழ் பிரபா, உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன். ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோடய ஹீரோயின் சானியா ஐயப்பன், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானே இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பேன், 45-50 இன்டர்வியூ கொடுப்பேன். இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்போது ஹாப்பியாக இருந்தது. போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி. கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது தான் மகேஷ் பாபு படம் வந்தது. என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா கோட்டில் என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்டில் வெடிக்கிறாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு, நாங்கள் ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்குன்னு. கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க. பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் அஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, எல்லா லாங்குவேஜுக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட நடித்தது, அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார். அவ்வளோதான் கேட்டாரா அப்படின்னா, இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ செல்வராகவன் சார், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், நட்டி சார், ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர். நேற்று அவர் நடித்த படம் முதல் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹலோ, ஆ ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மோரிஸ்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ. அண்ட் இந்த படம் எனக்கு இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து 15 வருஷம் முன்னாடி, 14 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும். அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே விடமாட்டேன், திட்டிகிட்டே இருப்பான். அப்போலேருந்து இப்போ டைரக்டராக இருக்கார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங், தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் எங்கேருந்தோ அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து, அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்கிற அவங்க, ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு ஐம் அ பிக் ஃபேன். அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவி சிங், இட்ஸ் யுவர் மூமெண்ட். அண்ட் சித்தார்த் ராவ், அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்தே அவர் கூடவே இருக்கிறவர். அனிருத், வாட் எவர் இஸ் டன் டுடே, சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இன்றைக்கி சூர்யா சரோட அந்த படம் நான் டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில், உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட். அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம்தான் தலை தீபாவளிலாம் வந்தது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறையா ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் யாரையை பற்றி, சித்தார்த் ப்ரொடியூ திங்க் ஸ்டுடியோஸ். திங்க் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் இருக்கார். அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறாரு. எல்கேஜியிலேருந்தே என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுனே இருந்தார். இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு 10-11 மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ். திங்க் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒண்டி ஃபண்ட் பண்ணல, இதை வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது. ரொம்ப நன்றி சந்தோஷ். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கேரியர் ஸோ ஃபார். அண்ட் ஸ்ரீதர், வினய் ஸ்ரீதர், ஹரீஷ் ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம், அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ். எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல். போகிற இடத்துலாம் சொர்க்கவாசல் சூப்பராமே, சொர்க்கவாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து டிஆர்வாலேசனகுமாரோட ஒரு 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இது தான். திவ்யா நாகராஜன் எங்கே இருக்காங்க அவங்கன்னு தெரில, போயிட்டாங்களான்னு தெரில. ஓ இருக்காங்க, ஓகே. ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்களை விட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே ஹாய் ஒய்ஃப், ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல், நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் கொலீக்ஸ்.
சொர்க்கவாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருந்ததில்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் இன்றைக்கி வெளில போயிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மூடில் தான் படமும் இருக்கும். படம் பார்த்துட்டு முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ச்சில் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசணும், அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்னுவாங்க. இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிடுது அப்படின்னா, எனக்கு வந்து 2006-07 நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டுருக்கேன். ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு. அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும், அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம், இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் ஒரு 10 பேஜுக்கு மெயில் அனுப்பலாம், திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இதை நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யூடியூப்பில் பண்ணலாம், ட்விட்டரில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம போடுங்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியா ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும். அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது. அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை, சமக்கேடி அவங்க. அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வேர்ல்டு வைட் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோடய அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் விற்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோடய நன்றி. டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் ஐ மிஸ்ட், அக்கீம் ஷா, தேங்க்யூ ஃபார் ஃப்ளைங் டவுன் ஃப்ரம் கேரளா, யுவர் அ ஃபாரின் ஆக்டர் டு அஸ், உங்களை மறந்துட்டேன், வேறு யாராவது விட்டுனா மறந்து மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போலாம். வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட்டு போடுறேன், கீழே வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேறு யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க, நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது, போங்க போய் அரசியல்வாதிகளுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்குது. இந்த எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம், உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும், ஓ இவன் இந்த கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள், சூப்பர். ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட்டு சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பியும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். நவம்பர் 29 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஸ் என்டையர் டீம், ஒரு யங் டீம், வி ஆர் ப்ரெசென்டிங் யூ அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோடு இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொர்க்கவாசல் மாதிரி பெரிய மருத்தோட பாட்டாக முடிச்சில். ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது. அதனால் ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஹாவ் ஹெல்ப் மீ அ லாட். ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க. அண்ட் ஐ எம் ஃபார் எவர் தேங்க்ஃபுல் டு சித்தார்த் ஃபார் கிவ் மீ திஸ் ரோல் அண்ட் ஆர்ஜி பாலாஜி சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல். And 29th எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள், எல்லாம் வெரி நர்வஸ், அதனால் அதுக்கு பேசல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யார் எழுதுனீங்க, உண்மையிலே நீங்கள் தான் எழுதுனீங்களா, நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போவும் நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு. இது நான் சொன்ன கொஞ்சம் மிகைப்படுத்ததாக இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா, ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த்,
சாதாரணமாக எழுதக்கூடிய ஸ்கிரிப்டு இல்லை, ரொம்ப காண்டாக இருந்தது. இது என்கிட்ட எனக்கு கிடச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் டெஃபினட்டாக. அப்புறம் ரொம்ப பேசுகிறோம், நல்ல படம் வரணும், கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும், தமிழ் சினிமா புதுசாக போகணும் ஒரு எல்லையை நோக்கி, என்னென்னவோ பேசுவோம், ஆனால் யாரும் யாருமே ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை. பட் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம், நான் கேரண்டி உங்களுக்கு, நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள் தியேட்டரில். திஸ் இஸ் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டம்ப்ட். நானும் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான், பட் இப்போ டப்பு நீங்கள் வந்து நிற்கும் போது பிளாங்க் ஆகுது. நான் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு, நானே ஒரு செகண்ட் இந்த ஸ்டேஜ் தான் சுற்றி பார்த்து நம்ம இவ்வளோ ஒர்த்தான எனக்கே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சேன்னா. பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்காக, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த மொமெண்ட்டில் நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேசாமல் நான் வந்து என்னோடய இவ்வளோ ட்ராவல் பண்ண என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா. காஸ்டிங்காக வந்து இது ஆக்சுவலாக ஒரு பயங்கர டிமாண்டிங்கான இதாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு. ஏன்னா ஒரு 10 பிக் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க. செல்வராகவன் சாராக இருக்கட்டும், கருணா சார், நட்டி சார், பாலாஜி சக்திவேல் சார், எழுத்தாளர் சோபா சக்தி அண்ணன், அப்புறம் சாமியல் ராபின்சன் ஒரு பையன் கேரளாலேருந்து, ஐ மீன் லைக் நைஜீரியாலேருந்து வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் தமிழ் படம் பண்ணியிருக்கான். அப்புறம் மலையாளம்லேருந்து ஒரு 3 பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸ், ஹக்கீம் ஷா, அப்புறம் சானியா அண்ட் ஷரஃபுதீன் சார், அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் சாரோட அப்பா மிஸ்டர் ரவி ராகவேந்திரா சார் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ. ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை அந்த டைம்குள்ளே முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த மூமெண்ட்டில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த கோஆப்ரேஷன் அண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கம்மிங் டு த க்ரூ, என்னோடய ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா, அண்ணா, அஸ்வின், நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ஒரு 3 ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப என்ரிச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வேலை செய்யும்போது எல்லா ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்ததுக்கு நான் அதுக்கு தமிழ் பிரபா, அண்ணா, அஸ்வின், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என்னோட சேர்ந்து எழுதினதுக்காக ரொம்ப நன்றி. என்னோடய டிஓபி பிரின்ஸ் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அது ஆடியன்ஸும் அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல இது கிடைக்கின்ற பிரின்ஸ், லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் டு கோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ணா, என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டார். இப்போது எப்போ பார்த்தாலும் நம்மளும் எனர்ஜி டவுனாக இருந்தாலுமே டே சூப்பராக இடா பண்ணலான்டா, கரெக்டாக பண்ணலான்ட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஐ திங்க் அந்த டீசருக்கு வந்த வரவேற்பில் எல்லா கமெண்ட்ஸும் கீழே பார்த்தோம்னா எடிட் 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 மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டேரக்டராக ஒரு டெக்னீஷியனை வந்து இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா சைடும் சொல்லும்போது அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ. அப்புறம் மியூசிக் கிறிஸ்டோ ஜேவியர், ஆக்சுவலாக 25 வயசு பையன் கேரளாலேருந்து, போன வருஷம் பிரம்மயுகம் அப்படின்னு அந்த மன்மூர்த்தி சார் படத்தில் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோ, அது ஆடியன்ஸ்க்கும் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ, அவரால் இன்னைக்கு வர முடியலன்னா அவரோட மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ கிறிஸ்டோ ப்ரோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அப்புறம் நம்ம காஸ்டியூம் சைடில் ஸ்ருதி மஞ்சரி, தேங்க்யூ ஸ்ருதி ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ஆர்ட் டைரக்டர் ஜெய் சார் இன்றைக்கி வர முடியல, ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர், நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு அக்கா இந்த படத்தில், பட் டைம்லாம் கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான டைமாக தான் கொடுத்தோன்னாங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் மாஸ்டர், உங்களால் இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன், பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் மாஸ்டர். அப்புறம் என்னோடய சவுண்ட் சைடில் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்த வினய் ஸ்ரீதர், ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மிக்ஸில். ஸோ தேங்க்யூ வினய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கபிலன் நம்மளோட போஸ்டர் டிசைனர், என்னோட அகெயின் டியர் ஃப்ரெண்டு. இது ஏன் ஃப்ரெண்டாக சொல்லணும்னா, இந்த படத்தில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக சரவுண்ட் பண்ணோம் அப்படின்றதான் நான் ஆசைப்பட்டேன்னா. அண்ட் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட ஜாப், என்னோட இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அவுட். டெக்னீஷியன்ஸ் சுரேனா, நிறைய பேர் விட்டுருக்கேன்னா. ஸோ ஐ திங்க் சாரி, எனக்கு தப்பு நர்வஸாக இருக்குது எல்லாரையும் யோசிக்கல. ஸோ தேங்க்யூ சுரேன், அழகிய சூத்தன் அவர்கள். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் மிக்ஸி அண்ட் அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம், மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோடய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண இபி விக்ரம்,
தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ராகேஷ் எங்களுக்குலாம் கரெக்டாக காசு வருதான்னு பார்த்துக்கிட்டு அவர் தான். ஸோ தேங்க்யூ ராகேஷ் ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், இங்கே ஐ திங்க் அதால் வர முடியலன்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச், இங்கே படத்துக்கு நீங்கள் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப நன்றி சார். மிக்ஸி அகெயின் ப்ரொடக்ஷன் சைட்லையும் இருக்கார், ஸோ தேங்க்யூ டு மிக்ஸி ஆல்சோ. எஸ் லோகேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் சார், இந்த படத்தை வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து இந்த படத்தை ட்ரெய்லராக லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லோகேஷ் சார். இட் மென்ட் அ லாட் டு மீ தட் உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை ஃபஸ்ட் ஃபிலிமில் கிடச்சதே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் இந்த மேடை நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய டேரக்டர் இயக்குனர் பாரஞ்சித் சார், நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பார்த்த ஒரு மனுஷன், ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங், ஒரு கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். ரொம்ப பக்கத்தில் அவளோட சேர்ந்து ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு கட்டி இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் சார். இந்த இடத்துக்காக நான் இது அமைச்சு கொடுத்ததுக்காகவும் சரி, இந்த சிக்ஸ் இயர்ஸ் உங்களோட படித்தது ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு மெயின் பில்லர் என்னோடய இங்கே இருக்கிற காரணம் வந்து என்னோடய டியர் ஃப்ரெண்ட், என்னோடய ஸ்கூல் சீனியர் அனிருத். அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் தாண்டியுமே இங்கே வந்து, ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் அவரோட ஸ்லீப்பிங் டைம், பட் எங்களுக்காக வந்து தூங்காமல் முடிச்சு வந்து இங்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அணி. எப்போவுமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூலில் இருந்துமே வந்துட்டு என்றைக்குமே வந்து ஒரு கண்காணிப்பாக வந்துட்டு படம் எப்படி வந்துட்டுருக்கு, படம் எப்படி வந்துட்டுருக்குன்னு ஒரு பயங்கர கேரோட சொல்லுவான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அணி தட் யூ ஆர் ஹியர், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. படத்தோடு அண்ட் கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு ஒரு படம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கன்சீவே ஆகாத பேபியோட விஷனை அவங்க நம்பி அதில் வந்து இவ்வளோ ஒரு எந்த ஒரு இதாக வைக்காமல் ஒரு ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு கட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னு தெரில, பட் படத்துக்கு கிராஃப்ட்டுக்காக என்ன உழைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க சைட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிமேக்கருக்கு இது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி சார். சித்தார்த் சார் அண்ட் பல்லவி அவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க, பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சித் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. இந்த படத்தை வந்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு சேர்த்ததுக்கு, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடத்துக்கு சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித் அண்ட் பல்லவி. ஃபைன்லி கம்மிங் டு மை ஹீரோ ஆர்ஜே பாலாஜி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இந்த சொன்னதில் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் நான் எவ்வளோ தேங்க் பண்ணமோ, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஆக்சுவலாக ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அதோட சைஸாகவும் சரி ஸ்கேலாகவும் சரி ரொம்ப ஒரு நான் நினச்ச விஷயனுக்கு அதை பண்ண முடிஞ்சது நீங்கள் மட்டும்தான் சார், அது கண்டிப்பாக காரணம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பாலாஜி சார். ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இல்லை, ஆனால் வந்து டப்புன்னு கேமரா கட் ஆஃப் பண்ணார்னா அப்படியே டோட்டல் கலகலப்பு மூடில் போயிடுவார் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாலாஜி சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நான் நம்புகிறேன்னா, அண்ட் ஐ ஹோப் பீப்புளும் அதை நம்ப, ஐ ஹோப் தட் தே ரிசீவ் இட் த சேம் வே தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சார். அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவரே கலைப்பார், பட் ஐ ஹோப் டு மேக் யூ ப்ரௌட் சார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் மெயினாக அமைச்சு கொடுத்த என்னோடய அப்பா அம்மா, இவ்வளோ வருஷம் ட்ராவல் வீட்டில் உட்காந்து சோறு போட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா, ஐ ரியலி லவ் யூ. அண்ட் இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆல் தோஸ் ஓர் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் மீ ஆல் திஸ் வைல், அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்டேஜுக்காக திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. செல்வராகவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார், நட்டி, எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நான். சொர்க்கவாசல் சானியா மேம் சொல்லிட்டேனே, சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோடய ரைட்டர்ஸும் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு, வட சென்னையாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், ரெண்டு லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு இருந்தாங்க. அப்போது ஜெயில் கதையாக நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃப்ளேவராகவும் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பித்தோம். ஏன்னா இன்றைக்கி கமெண்ட்ஸாக நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இது வந்துட்டு ஜெயிலில் நிறைய ராஜமுந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசினோம், மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோடய ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே தவறே பண்ணாமல் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகளாக மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல, பட் இன்றைக்கி வரைக்கும் ஜெயிலில் 10-12 வருஷமாக உள்ளே இருக்கிறவங்களை நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்பனராக இருந்துச்சு.
அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஒரு வார்த்தை என்னென்னா ஹோப். அவங்க எப்போ வந்து அவங்களோட குடும்பத்தோடு திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்றைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம என்றைக்காவது அந்த சொர்க்கவாசல் தொடர்ந்து எப்படியாவது திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருக்காங்க. அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்பில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைமில் வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக என் படத்தை அதுக்கு மேலே நான் பேச முடியாமல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த கண்டென்ட் எப்படி நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் இது காத்துட்ருக்கேன்னா, ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் இன்றைக்குமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை. படம் வந்து நீங்கள் என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29 நவம்பர் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணா அகெயின் ஸ்வைப் ரைட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணார். 2 very special people என்னோட இந்த படத்தில் அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ்ராம் அண்ணா, என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அகேன். ஹரிஷ்ராம் அண்ணா தேங்க்யூ ஸோ மச், யூ நோ வாட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேரக்டர், இந்த மேடை வந்து என்றைக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அமையும், பட் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னோடய டீம், என்னோடய ஏடிஸ் டீம், நம்ம அவ்வளோலாம் பெருசாக வளரல, பட் எனக்காக அவ்வளோ உழைச்சி இந்த படத்தை வந்து டைமில் பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனாக இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்காத எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ சாரி உங்களை எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சது, பட் எல்லாருமே வந்து ஒரு 1 minute எல்லோரும் ஸ்டேஜில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா. கரண், ரஞ்சினி, தளபதி, அருண், மக்தூம், ரிஷி, யார் இருக்காங்கன்னு தெரில, பட் ஸோ அதுதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த மேடை நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. என்னால் இவங்களுக்காக திருப்பி கொடுத்தேன். அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்டு வேலை. பட் அவங்க போடுற ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், அது மட்டும்தான் டேரக்டரை வந்து டைமில் கம்ப்ளீட் பண்ண முடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ரஞ்சினி, தளபதி, கரண், மக்தூம், அருண், இன்னும் 2-3 பேர் வரல ஐ திங்க். சாரோட படத்தை என்னோடய பாதி டீம் ஆக்சுவலாக சார் திருவிட்டார். அவங்க எல்லாருமே ஐ திங்க் சூர்யா 45 இதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒர்க்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன்னா நம்மளுக்கு வைப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய ஏடிஸ் டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து 24 வயசு தான். அது ரொம்ப கேட்டிக்காக இருந்துச்சு, பட் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அகெயின் கைஸ், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங், ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ். ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும், மூவிஸ், ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல். இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக, ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா, அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி, எங்களோட ஸ்கூல் ரவிகேசரோட சன். நீங்கள் விஜுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ், திஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட், இன்னும் மைல்ஸ் டு கோ, வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அப்புறம் வந்துட்டு வினய், எங்களோட சவுண்ட், அவர் தான் 10 கிட்டத்தட்ட 1 டிகேடாக பார்த்துட்ருக்காரு. அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம். நவ் கம்மிங் டு த டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்க் ஸ்டுடியோஸ், சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம். பிரபு சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர், 2 இயர்ஸ் ஜூனியர். அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னார். ஸோ அப்போ வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்காரு.
எங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார். சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இன்றைக்கி ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் நேற்று படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அண்டு கம்மிங் டு த ஹீரோ, பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம், அவரோட ஜேர்னி. நாட் ஓன்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள், எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள், அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங், அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும் இல்லை, அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோடய டியர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் பார்த்துட்டு சும்மா இப்போ வரும்போது யோசிச்சு வரும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ் கிருபா எழுதின ஒரு கவிதை, உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டார் நீதிபதி, வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல், சீருடை அணிந்து விட்டார் போலீஸ்காரர், நானோ இன்னும் என் குற்றத்தை செய்ய துவங்கியிருக்கவில்லை. இந்த கவிதை தான் இந்த படமாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக இது இதை தொகுத்து பார்க்கும்போது மேடைக்காக சொல்லலை, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா நான் எழுதின முதல் படம் சார்பட்ட பரம்பரை படம் வந்து ரிலீஸ் கூட ஆகலை ஆக்சுவலாக. அப்போ எனக்கு தெரியல நம்ம எழுதின படம் என்னவோ வரும் அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்தப்போ, இப்போ ஒரு முறை ரஞ்சித் கூப்பிட்டு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பையன் வந்து ஒரு கதை வச்சுருக்கான், நீ அவன் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ நான் அந்த கதையை போய் கேட்டேன். எனக்கு ரொம்ப இட்ஸ் அகைன் இட்ஸ் மோர் பர்சனல் அந்த படம். ஏன்னா இந்த எங்கள் வீடு வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு பேக் சைடில் ஒரு கூவம் ரிவர் இருக்கும், அது கீழே தான் எங்கள் ஏரியா ஆக்சுவலாக. ஸோ இந்த கலவரத்தை வந்து நான் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஸோ இப்போ அந்த கலவரத்தை ஒட்டி ஒரு படம் அப்படின்னும் போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் டு ரைட் அபவுட் திஸ் ஸ்க்ரீன் பிளே. சித்தார்த் அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரோட வேலை செய்யும்போது ரைட்டிங் இட்ஸ் வெரி டயரிங் ப்ராசஸ், சொல்லப்போனால் க்ரியேட்டிவாக இருந்தாலுமே. பட் ஆனால் கொலாபரேஷன் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தொடர்ந்து அதை எழுதக்கூடிய ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இந்த கதையை பொறுத்தவரை நிறைய பன்முகத்தன்மை இருக்கும், நிறைய மல்டி கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த கதைக்குள்ளே. நீங்கள் ட்ரெய்லரெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ், ஒரு கேரக்டர் டைனாமிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த படமத்துலேயும் இந்த மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்கள் இருந்தாங்க. ஸோ இதுலேயும் அப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்ரிபடி இஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். குறிப்பாக எனக்கு க்ரூஸ் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் ரொம்ப அவரை ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சனாக பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் எனக்கு நான் நிறைய பேசுவேன், நிறைய சுவாரஸ்யமெல்லாம் பேசுவேன். அப்போ எனக்கு ஆர்ஜே ஆகணும்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் என்னுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சென்னை லாங்குவேஜாக இருக்கும் நான் பேசுகிறது. ஒரு எஃப்எம்ல அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து அலோவ் பண்ணலை. அப்போ முதல் முறை வந்து நான் அந்த வாய்ஸை கேட்குறேன், நீங்கள் கேட்டுனுக்குறது அந்த கேட்டுனுக்குறதுங்கிற ஒரு எஃப்எம்ல கேட்குறதே பல வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. நீங்கள் கேட்டுனுக்குறது 98.6 என்னடா இது நம்மள மாதிரி ஒரு ஸ்லாங் வருதுன்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக நானும் எஃப்எம்ல போய்ட்டு ஒரு 2 வருஷம் ஒரு எஃப்எம்ல வந்து ஒரு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நான் ஆர்ஜே பாலாஜியை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்லாங்குக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த காமிக்கு எஃப்எம்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அவருடைய ரெசாலிட்டியில் இன்றைக்கி அவர் வந்து நிற்கிற இடம் உண்மையாலுமே ரொம்ப இன்ஸ்பைரிங். தேங்க்யூ பாலாஜி ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஸ்பெஷல், நான் படங்கள் வேலை பண்ணிட்டுனா கூட ஒரு சினிமா செலிப்ரிட்டி கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் இன்றைக்கி வரைக்கும் யாரோடையும் ரொம்ப நினச்சது இல்லை. அப்படி நான் நினச்ச ஒரே ஒரு பர்சன் வந்து செல்வராகவன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவருடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப தீமாட்டிக்காக நிறையா நான் யோசிச்சிட்டே இருப்பேன், நிறைய பேசிட்டே இருப்பேன் என்னோடய நண்பர்கள்கிட்ட. இந்த படத்துக்கு ஆக நான் திரும்ப அவருடைய படங்களை நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னா,
பொதுவாக சினிமாவில் வந்து ஹீரோவுடைய பவரை காட்டணும், ஒரு எஸ்டாப்ளிஷை காட்டணும்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸ் அமைதியாக இருப்பான், தப்புன்னு ஒரு 10 பேர் அடிப்பான். அந்த 10 பேர் அடித்த அந்த கம்பீரம் தான் ஒரு ஹீரோய்க்கா ஒரு வீரமாக சினிமாவில் ஹீரோய்க்கு நம்மலாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக முதல் முறை நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு 10 பேர் அடிக்கிறத மட்டும் வீரம் இல்லடா, 10 பேர் அடிச்சலாம் அதை தாங்கி நிற்கணும் வழிகளடான்னு ஒருத்தர் சொல்கிறான்ல, அந்த தமிழ் சினிமாவில் ஹீரோ பண்ண வச்சுட்டு புதுப்பேட்டை படத்தில் அதை பண்ணியிருப்பார். எனக்கு அந்த ரைட்டிங், அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுடைய அடி வாங்குறத பவராக ஹீரோயிசமாக காட்டின ஒரு சென்சிபிலிட்டி வந்து அவ்வளோ இன்ஸ்பைராக இருக்கும். ஸோ அவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்போ நான் சித்தார்த் கிட்ட வந்து கேட்டேன், அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் சொல்கிறேன் அதான் அப்புறம் திடீர்னு அவனே ஃபோன் பண்ணான் ஒரு நாள் வந்து, ஆனால் செல்வராகவன் சார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாண்ணா அப்படின்னு சொன்னான். என்னடா அண்ணா, அப்புறம் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்க்ரீன் ப்ளே நான் படித்தேன், நீங்கள் எழுதிருந்தேன் உங்கள் டீம் எழுதிருந்து நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஆஃப் எவர் ரெடின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தில் நடித்தவங்களுமே சரி, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப, குறிப்பாக சோபா சக்தி எழுத்தாளர், தமிழ் இலக்கியத்தினோட மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் சோபா சக்தி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு புதிய குழு, ஒரு புதிய எஃபர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஜானரை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம இந்த படங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் நம்ம சொல்லாமல், இது வந்து சர்வைவர் த்ரில்லர் தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். ஸோ ஒரு படத்தினுடைய வகைமையை புரிஞ்சுட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால் இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா செலிபிரிட்டிஸ், எழுத்தாளர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. முதல் படம் எனக்கு, இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ், நான் எனக்கு அவ்வளோ பேச அண்ணா அளவுக்கு பேச ஒரு மந்திரில. நீங்கள் ஜஸ்ட் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிச்சேன், அதை மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினச்சேன். ஐ திங்க் 2020 கொரோனா லாக்டவுன் டைமில் வேலையெல்லாம் சும்மா உட்காந்துருந்தேன். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அன்றைக்கி தான் சிதார்த் கால் பண்ணான். கால் பண்ணி ஜெயிலுக்குள்ளேயே எனக்கு ஒரு படம் எழுதணும், எழுதலாமா அப்படின்னா, சரி ஓகே சும்மா தானே இருக்கும் அப்படி எழுத ஆரம்பித்து ஐ திங்க் அந்த ஒரு 1 வீக் நிறுத்தவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது ஜெயில் பற்றி. அவ்வளோ இருந்துச்சு சப்ஸ்டன்ஸ் ஜெயில் பற்றி படிக்க. இதை அங்கே ஆரம்பித்த போது நான் அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், யோசிச்சு கூட பார்க்கல இன்றைக்கி வந்து இங்கே நிற்பேன் 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு. ஸோ இந்த ஜேர்னியில் வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் சம் பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் சித்தார்த்ராவ் பல்லவி. சித்தார்த்ராவ் உட்கார கூட மாட்டார் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோவில், எங்கே இருக்காருன்னு தெரியல. சித்தார்த்ராவன் பல்லவி, ஐ திங்க் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபார் 2 ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ், ஐ டோன்ட் திங்க் எனி ப்ரொடியூசர் உட் ஹவ் டேக்கன் அப் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் ஆர் கிவன் அஸ் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் தட் யூ ஹவ் கிவன். இது நாங்கள் ஏன் சொல்லணும், நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 10-15 ப்ரொடியூசர் நாங்கள் போய் நிறைய பண்ணோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஹவு யூ டுக் த ஸ்டோரி இன் ஹவு அண்ட் ஹவு மச் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் யூ கேவ், ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் உட் ஹவ் கிவன் அஸ் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் பல்லவி ஃபார் தட். செகண்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஓகே கதை எழுதிட்டோம், அப்புறம் யோசிச்சோம் சரி ஓகே நார்த் மெட்ராஸில் தான் பிளேஸே இருக்கு. சித்தார்த் கே கே நகர், நான் டி நகர், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நார்த் மெட்ராஸ் பண்ண வேணும்னா நாங்கள் யோசித்தோம் ஒரு செகண்டு. அதனால் அப்போ கரெக்டாக உள்ள தமிழ் பிரபா தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி, இப்போ ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருக்குது படம்ன்றது தமிழ் பிரபா நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதனால் அந்த ஆத்தென்டிசிட்டி எங்களுக்கு கொடுத்ததும், அதுவும் முக்கியமாக பார்த்தின்ற கேரக்டருக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்ததும் தமிழ் பிரபானா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் அதுக்கு. மூணாவதாக நாங்கள் போனது மை படி ஆர்ஜே பாலாஜி சார். நாங்கள் போன சித்தார்த்த ஜென்ரலாக ஒரு நரேஷன் பண்ணாலே அவனே ஒரு 4 மணி நேரம் தான் பண்ணுவான் நரேஷன். ஸோ நாங்கள் போனோம், சரி ஓகே நம்ம ரெடியாக தான் உட்காந்து 8 மணிக்கு ஆரம்பித்தோம், சரி எப்படி ரொம்ப லாங்காக போகுதுன்னு. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் 1.5 மணி நேரம் நரேட் பண்ணான், சரி ஓகே பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒன்று, சரி இப்போ வெயிட் பண்ணுங்க நான் திருப்பி அதே கதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் 1 ஹவர் சொன்னார். அன்றைக்கி ஆரம்பிச்சதுதான், அன்றைக்கி மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. அதனால் தேங்க்யூ அண்ட் இஸ் கிவன் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் இஸ் நெக்ஸ்ட் மூவி அஸ் வெல், அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் சூர்யா சரோட அவர் பண்ணுற ப்ராஜெக்டில் இஸ் கிவன் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி கோ ரைட்டர். ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் உட் ஹவ் டன் தட் சார். அது ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாமல் ஜஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் யூ சீன் வித் மீ ஆன் செட் அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதை தாண்டி நெக்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ், ஐ திங்க் எவ்ரி டெக்னீஷியன் இஸ் ஒர்க் இஸ் மூவி. பிரின்ஸாக இருக்கட்டும், பிரின்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், பிரின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்டர் ஜெய்சாராக இருக்கட்டும், எடிட்டர் செல்வானாவாக இருக்கட்டும், காஸ்ட்யூம் டிசைனர் சுத்தி மஞ்சரியாக இருக்கட்டும், ஐ திங்க் எல்லாருமே ஒரு ஏ கேம் கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அண்ட் யாரும் ஒருத்தர் ஏ கேம் கொண்டுனா கூட ஐ திங்க் இந்த படம் அவ்வளோ ரியலாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஐ வாண்டட் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம். ஐ திங்க் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் பெய்ட், அண்டர் அப்ரிஷியேட்டட், ஓவர் ஒர்க் கிளாஸ்னால் அது அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தான். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் அந்த படத்தில் பார்த்ததுனால ஐ நோ இந்த படம் வந்து அசன் டேரக்டர்ஸ் வேறு ஒருத்தர் 100%ல் ஒர்க் பண்ணலனா கூட கண்டிப்பாக இந்த படம் இந்த இதுவாக வந்திருக்காதுன்றதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சினி, தளபதி, கரண், அருண், ஜெயசூர்யா, மக்தூம், ரிஷி, பாலு, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபுல் ஏடி டீமுக்கு. கடைசியாக ஒருத்தரே ஒருத்தருக்கு மட்டும் சொல்லணும், சித்தார்த்துக்கு வரைக்கும் நான் ஒரு கூட தேங்க்ஸ் சொன்னதில்லை, 4 வருஷத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து சரி நம்ம சித்தார்த்து நம்ம எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவனு அப்படி தான் நினைப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐ நோ ஃப்ரம் நாங்கள் எப்படி 8-9 எனக்கு தெரியும் அவனை ஸ்கூல்லேருந்து. நாங்கள் அப்போ காப்பரேஷன் கிரௌண்டில் அந்த கிரௌண்டில் கிரிக்கெட் ஆடுவோம், நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது எப்படி சண்டை போடுவோமோ நாங்கள் ரெண்டு பேரும்.
அதே பேஷனோட டெய்லி சண்டை போட்டோம் நாங்கள். ஸ்கிரிப்ட் எழுதும்போது டெய்லி டெய்லி அதே சண்டை தான் போட்டோம் நாங்கள். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் தட் பேஷன் இஸ் வாட் பிராட் இன் வேர் இயர்ஸ். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னதில்லை, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஒரு வாட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.